ஓசிபாம் வீட்டுக்காரருக்கும் நான் என்ன பேசுறது? ஐயோ என்னங்க நீங்க, அவரை கூப்பிட்டு பேசுற மாதிரி பேசி அப்படி இங்க வர வச்சிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீயே போன் பண்ணி கூப்பிட வேண்டியது கொஞ்சமா அறிவு இருக்கா? அறிவு தான் நான் ஏன் ஒன்னே கிளம்பி போறேன். என்னங்க என்ன பின்ன? ஏன் போன் பண்ணி கூப்பிடுறது கேட்டதுக்கு அறிவு இருக்கு அது கேட்காத கோசலியா? ரொம்ப தப்பு கோசலியா? யோ என்னங்க, ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை போன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? ஒண்ணு தப்பு இல்லையா? ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதே, நீங்களே போன் பண்ணுங்க. சரி, நான் சாப்பிட்டு கூப்பிடுறேன். அப்புறமா சாப்பிடலாம், முதல்ல போன் பண்ணுங்க. நான் சாப்பிட்டு பேசுறேன். ஐயோ, அப்பமா சாப்பிடுங்க, முதல்ல போன் பண்ணுங்க. சீக்கிரம் சாப்பிட்டா பேசுவேன். சரி, போன் பண்ணிட்டு சாப்பிட்டு தாலுங்க. பண்ணுங்க. போன்ல சாம்பார் ஊத்துவா? போன்லயா? ஹலோ சாம்பார், இது சார். மாதவன் எதுக்கு போன் பண்ணி அவசரமா வாங்கணும் சொன்னாரு? அந்த விஷயத்த போன்லயே சொல்லிருக்கலாமே. மாதவன், 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 வாங்க மிஸ்டர் சுந்தரம் சார், வாங்க சுந்தரம் சார், வாங்க. நான்சென்ஸ், அறிவிருக்கா உனக்கு? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்னோட பேர் அழகு சுந்தரம் அப்படின்னு கூப்பிடாம வெறும் சந்திரன் சுந்தரன் கூப்பிடுறிய. ஏன் அழக கட் பண்ற நீ? ஆளையே கட் பண்ணணும் ஆசை. இல்ல, அது தெரியாம அழக கட் பண்ணிட்டேன். இனிமே அழகு சுந்தரம்னு உங்க முழு பேரை சொல்லியே கூப்பிடுறேன். சரி மாதவன், எங்க அவர் வெளியே போயிருக்காரு? என்ன வர சொல்லிட்டு அவர் வெளியே போனாரு? அது உங்க மூஞ்ச பாக்க பிடிக்கல, அதான் வெளியே போயிட்டாரு. பொண்டாட்டி தவிர வேற யாரையும் நான் ஏறு எடுத்து கூட பார்த்தது கிடையாது. கலப்பை எடுத்துட்டு போய் பாப்பியா? நீ என்ன போன் பண்ணி என்ன திட்டுறதா வர சொன்னியா? பின்னையா முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக வர சொன்னா என்னன்னு பேசிட்டு இருக்க? சாரிமா, நீ ஏதோ தப்பான எண்ணத்தோட என்கிட்ட பேச வர நினைச்சி நான் தப்பா நினைச்சிட்டேன். தப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி ஒரு மூஞ்சு, சுண்ணாம்படிக்கிற பிரஷ் மாதிரி ஒரு மீச, நாய் துரத்துற கலர்ல ஒரு கோட்டு, முடியாவது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? போதும், நிறுத்து. ஏன் அழகு டேமேஜ் பண்ணது போதும். என்ன விஷயத்துக்காக இங்க வர சொன்னா அதை சொல்லு. வாங்க. வரேன். நீ தானே தப்பா புரிஞ்சுக்க போறேன். கொஞ்சம் உங்க வைஃப் ஜானுங்கிற ஒரு பொம்பளை கூட சேர்ந்து கௌசல்யா ஜாக்கெட் ஸ்விட்ச் இருக்கட்டும், இருக்கட்டும். ஆமா மாமி, எதுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? வீட்டுக்கு புதுசா ஏசி வாங்கிருக்கல்ல, ஸ்பிளிட் ஏசி, அதான் ஸ்வீட்ஸ். வீட்டுல புழுக்கமா இருக்கேன்னு ஏசி வாங்கி மாட்டினா இங்க ரோடே புழுக்கமா இருக்கு, என்ன பண்றது? ஏசியை தூக்கி தள்ள வச்சுக்கடி. அடியே, எவ்வளவு இருந்தாலும் நேர்ல வந்து பேசுங்கடி. நான் ஏண்டி ஏசி தலைமையில வச்சுக்கணும்? நான் ஏசி காரே வாங்க வேண்டி. இது எவ்வளவு பெரிய பாவம்? பாவத்திலே பெரிய பாவம் நோயின்னு சொல்லி ஏமாத்துறது. முன்னாடி எல்லாம் காப்பி துள்ளு டீ துள்ளு தான் ஓசில வாங்கிட்டு வருவா, இப்ப பணத்தையே ஏமாத்தி வாங்குற அளவுக்கு ஆயிட்டாளா? அவளை சும்மா விட கூடாது. சார், அந்த குரூப்பையே நாம கையும் களவுமா பிடிக்கணும். மாமி திருந்தனும், அதுக்கு நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன உதவி வேணாலும் செய்யறேன்.
அவன் காப்பி தூள் டீ தூள் ஓசியா வாங்கும் போது கூட என்கிட்ட அன்பு அனுசரணையா நடந்துகிட்டான். பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நான் எப்படி கேவலமா நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதுக்காகவாவது அவ கொட்டத்தை அடக்கியே தீரணும். ஓகே சார், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? அதை இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஒரு சீக்ரெட். சீக்ரெட்ட ஓபன் பண்ணிட்டேன்னா எங்க மாமியாருக்கு தெரிஞ்சிடும். எங்க மாமியாருக்கு தெரிஞ்சா உங்க பொண்டாட்டிக்கும் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிடும். அதனால நீங்க இப்ப போங்க. புருஷனை வச்சு பொண்டாட்டிய பிடிக்கிறேன், பொண்டாட்டிய வச்சு மாமியாரோட ஃப்ரெண்ட பிடிக்கிறேன். குயில புடிச்சு குண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி ஆடும் ஐயா? என்னோட வயசுல சின்ன பொண்ணு தானே? இல்ல நான் பையன். இல்ல பொண்ணுதான். இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன மாதிரி அழகான வாலிபனே, மயக்கி கற்ப சூறையாடி காசு புடுங்கற காம பிசாசா நீ? ஆமா, அப்படியே கற்ப சூறையாடிட்டாலும் நீ வயசு பையனா? புரியுதா? நான் சொல்ற மாதிரி கேட்டு கரெக்ட்டா ஆக்ட் பண்ணனும். நடிக்கிறேன்ற பேர்ல சொதப்பிடாத, புரியுதா? நடிப்பை பத்தி என்கிட்ட பேசுறியா? டேய், நான் ஒரு பிறவி கலைஞன்டா. யோ, நீ பிறவி கலைஞன் இல்லையா? கொற பிறவி கலைஞன். உன்னை நம்பி குடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. என்ன எங்க இருக்கு? என் பொண்டாட்டி வந்துட்டா போல இருக்கு. உன் நடிப்பு ஆரம்பி. நீங்களே இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன்? ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தரேன் அதை வாங்கிக்க. இந்த தப்ப நானா செய்யல. ஜானுவும் பானுவும் சேர்ந்து எனக்கு பணத்தா சக்காட்டி என் மனச மாத்திட்டாங்க. ஐயோ பிளீஸ், வேண்டான்னு சொல்லுங்க. நூறு ஆயிரம் சொல்லுங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? ஐயோ, தெரிஞ்சிட்டேன்னா இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னா. இது மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, அந்த பண்டரி பாய்கிட்டையும் கௌசல்யா கிட்டையும். கேக்குறேன்னா இப்பவே கேக்குறேன்.
மன்னிப்பு கேக்குறது கூட ஓசி போன் தானே, உன் போன்ல கேளு, அதுவும் இப்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல கேளு. பாய் சகல, அதை கூட அடுத்த கெட்ட புக்கு தேவைப்படும். ஓடி உள்ள பயந்து போயிட்டாலே. உப்பிட்ட வரை உயிருள்ள வரைக்கும் நினைக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு உப்பு புளி காரம் பருப்புன்னு அள்ளி அள்ளி மளிகை ஐட்டத்தை மொத்தமா கொடுத்தோம். எல்லாத்தையும் வாங்கி மூக்கு பிடிக்க நல்லா தின்னுட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்ன செய்யணும் சொல்லு. உங்களை தப்பு செய்ய தூண்டுன அந்த மெயின் குற்றவாளிய அதுக்கு நீங்க உதவி செய்யணும். என்ன உதவி வேணாலும் கேளுடி, செய்ய தயாரா இருக்க. போன்ல பேச வேணாம், யாராவது ஓட்டு கேட்டுருவாங்க. அதனால நீங்க நேர்ல வாங்க. என்ன ஏமாந்தாங்கல்ல, அதுக்குதான் உங்க அம்மா மூஞ்சில கறிய பூச போறேன். அதுதான் நான் அவங்களுக்கு தர தண்டனை. ஓ, போற போக்க பார்த்தா எனக்கு போட்டியா டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சிரு போல இருக்க. ஆரம்பிக்கிறதா? கிட்டத்தட்ட ஆரம்பிச்ச மாதிரிதான். உங்களுக்கு ஏதாவது வேலை வேணா சொல்லுங்க, போனா போட்டேன்னு எனக்கு அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன். எது என்ன, நீ அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறியா? ஆமா, ஹஸ்பண்டாவே சேர்த்துக்கிட்டேன், அசிஸ்டண்டா சேர்த்துக்க மாட்டேனா? ஏய், அவ்வளவுதான் சொல்றேன். இனிமே நீ ஆபீஸ்ல வர வேணாம். ஆபீஸ்ல வரணும்? நான் என்ன பண்றதுங்க? இல்லை, பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் எப்படி கட் பண்ற? தக்காளிய தக்காளி கத்திய பார்த்த உடனே கட் ஆயிருச்சு. அவ்வளவு ஷார்ப்பா இந்த கத்தி. ஜானு, பானு, பானு, ஜானு, வாங்க 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 வாங்க. ஹாய் பார்ட்னர், எப்படி இருக்கீங்க? நன்னா இருக்கேன். மானு, சாவித்ரி வந்திருக்கா, காஃபி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்த என்ன மாமி, ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான், வாங்க சொல்றேன். என்ன விஷயம்? 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க போறேன்னு. அதான், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடா? அவ்வளவு பணம் எதிரி? என்ன சொல்லி ஏமாத்தன? உண்மையே சொன்னேன். உண்மையை சொன்ன, நம்ம நாட்டில் 10 பைசா கூட நம்ம எவனும் மதிக்க மாட்டானே. இவன் துபாய்க்காரன். துபாய்க்காரனா? ஆ, இவன் நம்ம ஊர்க்காரன் தான். நம்ம ஊர்ல கிணத்துக்கு தூறு வாரி சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இப்போ துபாய்க்கு போனா அங்க போய் தூறு வாரி பெரிய பணக்காரன் ஆயிட்டான். தூறு வாரியா? தூறு வாரி எப்படி பணக்காரன் ஆக முடியும்? அடி அறிவு கட்ட பானு, நம்ம நாட்டில் இருக்கிறது தண்ணி கிணறு, துபாயில இருக்கிறது எண்ணெய் கிணறு. நம்ம ஊர்ல தூர்வார்னா சேரும் சகதியும் தான் வரும். அதே துபாயில தூர்வார்னா தாறு வரும், க்ரூட் ஆயில் வரும், கெரோசின் வரும், டீசல் வரும், பெட்ரோலே வரும். ஆமா,
அதெல்லாம் வச்சுதான் அந்த பணக்கார நாலு ஏரோப்ளேன் அஞ்சு கப்பல் வச்சுக்கிட்டு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வேணும்னு கேட்டேன். ஆனா ஆமா 50 லட்சம் ரூபாய்க்கு குறையாம நான் கடனே கொடுக்க மாட்டேன்னு கராரா சொல்லிட்டான். சரி, அவனே கொடுக்கும் போது நாம ஏன் வேண்டாம் சொல்லணும். 50 லட்சம் ரூபாய குடுறான்னு கடனா வாங்கிட்டு வந்தேன். 50 லட்சம் ரூபாய கடனா வாங்கினது? ஆமா, 50 லட்சம் ரூபாய கடனா வாங்கிட்டு இதுல ஸ்வீட் வர கொண்டு வந்திருக்கியா? ஓடி வழியா ஜானு, எதுக்கு நீ வெளியே போக சொல்ற? வெளியில போக சொல்லாம வீட்டுல உட்கார வச்சு உனக்கு விருந்து கொடுப்பாங்களா? போடி வழிய. இரு 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 இரு, இப்ப நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக என்ன வெளியே போக சொல்ற? கடன் வாங்கினது தப்பு தானே? நம்ம ரூல்ஸ் என்ன? அடுத்தவங்களை ஏமாத்தி ஓசியில பணத்தை வாங்கணும், ஆனா திருப்பி கொடுக்க கூடாது. நீ அந்த ரூல்ஸ் மீறி கடனை வாங்கிட்ட. ஆடி போங்கடே அறிவு கட்டவளுங்களா. வாங்கின கடனை திருப்பி கொடுப்பேன்னு யாரு சொன்னது? நான் கொடுக்க மாட்டேன். கடன் கொடுத்தவன் திருப்பி கேப்பான்ல? அவன் கேப்பான், நான் கொடுத்தாதானே. புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணனும், ஐயா உதவி செய்யுங்கன்னு பணம் கேட்டு ஏமாத்துறது ஒரு டைப்புனா, திருப்பி தரேன்னு சொல்லி கடனை வாங்கி ஏமாத்துறதும் ஒரு டைப்பு. ஏண்டி வானு, இவன் சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்குல்ல? ஆமாத்த, எவ்வளவு நாளைக்கு தான் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சோகமா நடிக்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்போமோன்னு பயமா இருக்குத்த. மாமி சொல்ற மாதிரி கடங்கிற பேர்ல அல்கா ஒரு அமௌண்ட்டை வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிடலாமான்னு தோணுது. சாவித்ரி, நாங்க கடன் கேட்டா அந்தாலும் தருவானா? யார் கேட்டாலும் அவன் கடன் கொடுப்பான். என்ன, தான் கஷ்டப்பட்ட மாதிரி வேற யாரு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக துபாயில சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நம்ம ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கடன் கொடுத்து உதவுறாண்டி. அப்புறம் என்ன, ஆளுக்கு ஒரு 50 லட்சத்தை வாங்கி கம்பியை நீட்டிடுவோம். 50 லட்சம் நடி 50 லட்சம், ஆளுக்கு 1 கோடி ரூபான்னு 2 கோடி ரூபா கடனா கேட்போம். பணம் கொடுப்பற மாமி? பணம் கொடுப்பா, ஆனா 2 கோடி ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய் வட்டி பணத்தை முன்கூட்டி கேக்குறானே. இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமாண்டி, நானே 50 லட்சத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி பணம் கட்டிதான் அந்த பணத்தை வாங்கினேன். உங்கள்ட்ட பணம் இருந்தா சொல்லுங்க, நான் அவங்கிட்ட கூட்டிட்டு போறேன், இல்லனா ஆளை விடுங்கப்பா. சரி, நீதான் 50 லட்சம் ரூபாய் கடனா வாங்கிருக்கல, அதுலேருந்து 1-2 வருஷம் கூட பணம் வந்து திருப்பி கொடுத்துறேன்ப்பா. என்கிட்ட ஏதிரி அவ்வளவு பணம்? இப்பதான் 50 லட்சம் வாங்கினேன்னு சொன்னேன்ல, நாளைக்கு டேட் போட்டு செக்கா கொடுத்துருக்கான். அப்ப நாளைக்கு பணம் வந்துரும்ல, அதுல 20 லட்சம் ரூபாய் கொடுங்க, அத கொடுத்து 2 கோடி வாங்கிடலாம். நாளைக்கு எனக்கு பணம் வரும், ஆனா உங்களுக்கு செக் வராது. பணம் கொடுக்கறவரு இன்னைக்கு ராத்திரியே துபாய்க்கு கிளம்பி போறாரு, திரும்பி வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். ஐயோ, இப்ப என்னடி பண்றது? 20 லட்சம் ரூபாய் உடனே ரெடி பண்றதா இருந்தா இன்னைக்கே அவங்ககிட்ட கூட்டிட்டு போற, 2 கோடி ரூபாய் வரும். இல்லன்னா ஆளை விடுங்கப்பா. என்ன சொல்றீங்க? நாங்க இன்னைக்கு ரெடி பண்ணிடுறோம்ப்பா. சரி, சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இப்பதான் கிளம்புறேன். வானு வானு, வீட்டுல இருக்கிற நகை, பேங்க்ல இருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணிடலாண்டி. அத்தை, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்டி, இன்னும் கொஞ்ச நாள பாரு, நம்ம எங்கேயோ போயிடுறோம். தமிழ்நாட்டு பொண்ணு தாங்க, இத்தாலி கண்ணு தாங்க, 400 வாட்ஸ் தாங்க, எதிரே பாங்க. எவன்னு கேட்காத, எவன்னு கேளு. நீங்க யாரு? துபாய் சுல்தான். பேரு புதுசா இருக்கு, ஆனா வாய்ஸ் ரொம்ப பழசா இருக்கு. டேய், அறிவு கட்ட முண்டம். என்ன கெட்டப்ப? நீ ஏன் கெட்ட போடும்போது நான் போடக்கூடாதா? அது இல்ல, நீங்க ஜென்ஸ் கெட்ட போட்டிருக்கீங்களே, அதுக்கு இங்க கேட்டேன். நீ லேடிஸ் கெட்ட போட்ட, அதனாலதான் நான் ஜென்ஸ் கெட்ட போட்டிருக்கேன். என் கூடயே போட்டியா? போடா, இவர் பெரிய உலகநாயகி கமலஹாசன், இவர் கூட போட்டி போறதுக்கு போடா. பண்ணாட ஓசி மாமி அந்த பொம்பளைய கூட்டிட்டு இங்க வந்துட்டு இருக்கு, போய் வாசல்ல நின்னு வராங்களா இல்லையான்னு பாரு. போ. ஓகே மேடம். மேடமா? ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஏ லூசு. ஓ, நீங்க பாஸ் இல்லையா? லூசா? நான் லூசுன்னு சொன்ன உன்னை. என்னையா? எதுக்கு கெட்டப்ப மாத்தனியே? வாய்ஸ் மாத்தனியா? சாரி மேடம். சாரி மேடம். சாரி பாஸ். 1 மினிட், ஐ வில் செக் இட். மே கம் இன். அவங்க வந்துட்டாங்களா? ஆ, வெளியில உட்கார வச்சிருக்கேன். ஆ, போய் உள்ள கூட்டு வாங்க. ஆ, கூட்டு வாங்க. இவங்க தான். என் ஃப்ரெண்டு பிராடா?